அதுவும் பேக் ஸ்டோரிலாம் சூப்பராக இருக்கும். அதை பார்த்தே நிறைய தமிழ் சினிமாஸில் பேக் ஸ்டோரிஸ் வெறியாக எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க. பட் ஒவ்வொரு எண்ட்லேயுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் அந்த கொடுக்க அந்த ஒரு கூஸ்பம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற ஒரு சோ. ஒரு ஒரு கொல்ற சீனோ வந்துட்டு யாராலையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கும். அது எக்ஸைட் ஆகலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் டிவியில் பார்த்தது, தேர்ட் பார்ட் இப்போ பார்த்து நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போயிட்டு ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குவான். சும்மா நாய் போட்டதுக்கே அவன் வேற மாதிரி செஞ்சுட்டான் தலை. ஜான் விக் படம் சாப்டர் 4 வரப்போகுது, ஃபுல் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறீங்க இந்த வீக்? செம்ம எக்ஸைட்டிங் ப்ரோ. ஏன்னா ஜான் விக் சாப்டர் 1, 2, 3 பயங்கரமாக இருக்கும். 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாப்டர் 3 முடிஞ்சதே வந்து ஜான் விக் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் முடியுமே. ஆமாம் ப்ரோ, பயங்கரமாக இருக்கும். போன பாட்டு எல்லாமே வேற லெவல் இருக்கும். அதுவும் பேக் ஸ்டோரிலாம் சூப்பராக இருக்கும். அதை பார்த்தே நிறைய தமிழ் சினிமாஸில் பேக் ஸ்டோரிஸ் வெறியாக எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 2 பார்த்ததுலேருந்தே நான் கொஞ்சம் வெறியாக தான் இருக்கேன். அடுத்த சீசன் எல்லாத்தையும் ஒருவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கேன். ஸோ அந்த 4 பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். தேட்டரில் தான் கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட் 2 பார்ட்ஸ் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேர்ட் பார்ட் ஓகே, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வரதால கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கு. மேபி ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி ஜான் 1, 2, 3 கண்டினியூஸாக பார்த்தாச்சு. பட் ஒவ்வொரு எண்ட்லேயுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் அந்த கொடுக்க அந்த ஒரு கூஸ்பம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற ஒரு சோ எக்ஸைட்டிங் வெயிட்டிங் தான். பார்ப்போம். பட் ஆனால் 24 அன்ஃபார்ச்சுனேட் பார்க்க முடியாது, மேபி நெக்ஸ்ட் டே பார்க்குற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப லேட்டு ஏற்கனவே ஜான் வீக்லாம் வந்து நானே ரொம்ப லேட்டு. 2 வந்தோடனே இது 2 சூப்பராக இருக்கும், 2-1 வந்து சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொன்னான். ஜான் விக் 1 வந்து நான் பார்த்தேன், செம்மையாக இருந்தது. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் இருந்தது ப்ரோ, அந்தளவுக்கு இருந்தது. ஒரு ஒரு சீக்வன்ஸும் ஃபைட் சீக்வன்ஸும் ஜான் விக் 2 பார்த்தேன், அது இன்னும் அல்டிமேட்டாக இருந்ததா. அதுக்கப்புறமா தான் ஜான் விக் 3 வந்தது. இப்போ தான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே வந்தது ப்ரோ. அது பார்த்தேன், ஆல் த ஃபேன் ஐட்டம் ப்ரோ. ஜான் விக் சம படம் ப்ரோ. 1, 2, 3 பார்த்துருக்கேன் இது வரையும். அல்டிமேட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அடுத்து 4 தான் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நானும் இவனும் ரெண்டு பேருமே. வந்தோடனே போய் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரி, தெளிவா சாப்டர் 1, 3 ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்களே. ஆமாம் ஆமாம். இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் பெரிய ட்விஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். வந்துச்சுன்னா கதரை விட்டுலாம் விடுங்க, வரும்போது நான் எப்படியோ திருப்பி உங்ககிட்டயே வந்து பேசுகிறேன். அது எக்ஸைட் ஆகலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆல்ரெடி ஃபஸ்ட் 2 பார்ட் டிவியில் பார்த்தது, தேர்ட் பார்ட் இப்போ பார்த்து நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்தே தலைமை எப்போவுமே என்ன இருக்கிற எதிர்கட்சியெலாம் எடுத்து போடுவாப்பில். ஸோ இப்போ அடுத்த பாட்டு நல்லா இருக்குன்னு தோணுது, கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும், பார்ப்போம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஜான் விக் 3 அவரோட எண்டு எப்படி செத்தாங்கன்னு தெரியாத மாதிரி காமிச்சிருந்தாங்க. அவர் கான்டினென்டல் ஹோட்டல்லேருந்து கீழே விழுந்துருவார். சாப்டர் 4 அவர் என்ன பண்ணுவார், எந்த சைடு யார் கூட இருப்பாங்க, அவரோட கேங் எப்படி இருக்கும், எதுவுமே தெரியல. ஐம் எக்ஸைட்டட். கண்டிப்பாக 1, 2, 3 பார்ட்டில் விட நிறைய ஆக்சுவலாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில். ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் போவோம். ட்ரெய்லர் பார்க்கவும் பங்காமல் தான் இருக்குது. நல்லா தான் இருக்கும், நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சாப்டர் 3 இருக்க லாஸ்டினே வந்து ஜான் விக் காணும் அப்படின்னு தான் முடியுமே. அப்போ வந்து நீ வந்துட்டியா அப்படின்னு வந்து அவன் கேட்பான். அதுலேருந்து அதுக்கப்புறமா பயங்கரமாக ஒரு ஷூட்டமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ட்ரெய்லர்லாம் வந்தப்பறம் தலை வேற மாதிரி. அது ஆக்சுவலாக 4 வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். எனக்கு தெரிஞ்சு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போயிட்டு ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குவான். சும்மா நாய் போட்டதுக்கே அவன் வேறு மாதிரி செஞ்சுட்டான் தலை. அவன்லாம் வச்சு செய்வான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பங்கமாக தான் ப்ரோ இருக்கும். எப்பயுமே அவர் 1-man ஆர்மியாக ஃபுல்லாரியாக ஒரே ஸ்குவாடு, மொத்த ஸ்குவாடையும் ஒரே ஆளாக போட்டு அடிப்பார். அதை பார்க்குறதுக்காக பயங்கரமாக போகணும். தலைவனுக்கு கன் இல்லைனாலும் பென்சில் வச்சு பென்சில் வச்சுலாம் போடுறதெல்லாம், ஐயோ அது ஒரு லெஜண்ட் ப்ரோ. அது அந்த அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அந்த ஸ்டோரி வந்து அதுதான் ஒரு பயங்கரமாக ஒரு அவர் பேக் ஸ்டோரி வந்து ஹைப் பண்ணி கொடுக்கும். பென்சிலை வச்சு காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் அதில் சொல்லுவாங்களே, அதில் தான் அவரோட லெவல் எவ்வளோன்னு வந்து காட்டுவாங்க. இது ஓவராலாகவே மூவி ஃபுல்லாகவே ஆக்ஷன் தானே. ஸோ இதுலேயும் கண்டிப்பாக அதில் இருக்கும். அவர் எஸ்பெஷலி அவர் அந்த ஒரு ஒரு கொல்ற சீனோ வந்துட்டு யாராலையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கும். ஸோ மேபி இது இன்னுமே லாஸ்ட் 3 பார்ட் விட இந்த பார்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவு இருக்குது, ஒரு எண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் ஆனால் கண்டினியூ ஆக போகுதுன்னு அதுதான் ஹைலைட்டு. மேபி இது தெரியல எனக்கு ஆக்சுவலி இதை பற்றி. இப்போது இதோட முடிஞ்சிருமா இல்லை இன்னும் கண்டினியூ ஆகுமான்னு, பட் எக்ஸ்பெக்டேஷன் கண்டினியூ ஆனால் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி எழுதியிருக்காங்க நம்மளுக்கு. கீனு ரீவ்ஸ் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர், நார்மலாக தெரியும். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான். இப்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கும் அப்படி தான், நல்லா இல்லைன்னா கூட கவலை இல்லை. பட் கீனு ரீவ்ஸாக பார்ப்பேன் நான். அவருடைய பாடி லாங்குவேஜும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி, சூப்பராக இருக்கும் ப்ரோ. கனெக்ட் ஆகும் நம்ம கூட. ஒரு செம்ம ஆக்ஷன் மூவி ப்ரோ அது. அதனால நான் ஜான் விக் 4 கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆமாம், அதெல்லாம் நம்ம அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. தலைவனை சும்மா அப்படி போயிட்டு இப்படி வருவாப்பில்ல, நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. தலைவனை 3 கழிச்சு வரது ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இன்னும் எல்லா படத்தையும் இழுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணுவானுங்க. ஏ கேஜிஎஃப் எல்லா படத்தையும் இப்படி தான் இழுக்கிறானுங்க. ஸோ இழுத்தா அப்படியே இழுத்து தான் போவானுங்க, பார்ப்போம்.
கண்டிப்பா இருக்கும், டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். எஃபெக்ட்லாம் பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. அண்ட் சொல்லவே தேவையில்ல, பென்சில் வச்சே தலைமை வேற மாதிரி பண்ணுவான். இதுலேயும் கன்னெல்லாம் மாசாக கொண்டு வந்து புதுசாக இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்விஸ்ட்டு சாப்டர் த்ரீக்கு வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு வச்சு சாப்டர் ஃபோர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. சாப்டர் ஃபைவ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் கேட்டால் தெரியல, ஏன்னா மேக்ஸிமமாக மெயின் அந்த டேபிள் வரைக்குமே வந்துடுச்சு, இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ மேபி சாப்டர் ஃபைவ் இருந்தால் இருக்கும் தலை, பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும்.